வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மேலாப்பாளையம் ஆட்டு சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், நெல்லை பசுமை ஃபார்மில் வச்சு ஆடுகளை வளர்ப்பை பற்றி ஒரு பயிற்சி கிளாஸ் எடுக்கிறோம். எப்படின்னா செம்பரி ஆடும் வெள்ளாடும் வளர்ப்பை பற்றி எடுக்கிறோம். செம்பரி ஆடு எப்படி நம்ம லாபம் பெறலாம், 3 மாதம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும், 6 மாதம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும், இல்லை 1 வருஷம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும், எப்படி தீவன முறைகள் போடணும் ஆடுகளுக்கு, காஞ்சநாற்று போட்டும் மட்டும் வளர்க்கலாம், பச்சைநாற்று போட்டும் வளர்க்கலாம், மாதத்துக்கு எவ்வளோ தீவனம் செலவாகுது, எல்லாமே டீட்டெயில், ஆடுகளுக்கு நோய் வந்தால் எப்படி குணப்படுத்தணும், தடுப்பூசி எப்படி போடணும், எங்களுக்கு தெரிஞ்ச 8 வருஷம் அனுபவத்தை உங்களுக்கு அந்த ஒரு நாளில் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டயத்தில் கண்டிப்பாக ஃபுல்லாக அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வரவங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வேணுமோ கண்டிப்பாக எந்த கேள்விகளும் ஆன்சர் கொடுக்க தயாராக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரத மாதிரி நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கிறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் 25 பேருக்கு மேலே புக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு 40 பேர் தான். வேறு யாரும் நம்ம அதை கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறவங்க புக்கிங் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயிற்சி கிளாஸு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எந்த நோக்கம்னா, நமக்கு ஆடுனா ரொம்ப விருப்பம், அதனால் நம்ம சேனலில் ஃபுல்லாமே ஆடு இந்த ஆடு சம்மந்தமான வீடியோ ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். அந்த புதுசாக ஓப்பன் பண்ண யூடியூப் சேனலில் வந்து ஃபுல்லாக மாடு கோழி விவசாயம் இதை பற்றி ஃபுல்லாக வீடியோ போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். அதுவும் 1-2 சந்தையும் அந்த சேனலில் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரம் சந்தை அந்தளவுக்கு சூடு இல்லை, ஓரளவு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் போச்சு. இதுக்கு மேலே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. இந்த வாரம் அந்தளவு சந்தை சூடு இல்லை. இந்த தாயும் இந்த 2 குட்டியும் சேர்த்து 16 ரூபா சொல்கிறாங்க. 13 ரூபாய்க்கு கேட்டாங்க, கொடுக்கல. இது எல்லாமே நாட்டுக்குட்டி தான், கசாப்பு கடை தான் ஆகும். வளர்ப்பு சுமாராக தான் இருக்குது. வெள்ளாடுகளும் அதிகமாக வந்துருச்சு இந்த வாரம் சந்தையில். இது நாட்டுக்குட்டி தான், இந்த குட்டியோட 2500 சொல்கிறாங்க, குறைச்சி வாங்கலாம். நீங்கள் நாட்டுக்குட்டி வளர்க்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, மூஞ்சில் பிளாக்கு வயிற்று கீழே கருப்பு தானிக்கு பார்த்திங்களா, அடுவயத்து கருவன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும், நல்ல உயர்தரமாக வரும். இது குட்டி ஒன்று 9 ரூபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிற்கிற குட்டி 9 ரூபா சொல்கிறாங்க. இது புருவை தான், உட்காந்து குட்டி கிடாயை பார்த்துருக்கு. வெள்ளாடில் 8000 ரூபா சொல்கிறாப்பில் புருவை குட்டி. பல் போடாத புருவை நல்ல விலைக்கு போயிட்டுருக்கு. பல் போட்ட புருவை வந்து கொஞ்சம் விலையில் குறைச்சி தான் கேட்குறாங்க. எல்லாமே கிடாயும் கிடக்கு, புருவையும் கிடக்கு, இளங்குட்டி தான். அறுத்தா என்ன, ஒரு 4.5 கிலோ கறி விழும். சோடி 7000 ரூபா சொல்கிறாங்க, குறைச்சி வாங்கலாம். சந்தை இந்த அந்தளவுக்கு இழுப்பு இல்லை. குட்டியை வளர்க்குறவங்களாம் இப்போதைய குட்டியெல்லாம் கொடுக்காதீங்க, சுத்தமாக இழுப்பு இல்லை. எப்படி இன்னும் அந்த ஏப்ரல் மே வரணும், அந்த கல்யாணம் போகிற தான் கொஞ்சம் குட்டிகளும் இழுப்பு இருக்கும். அப்போ விற்றா தான் நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இப்போ விற்றா உங்களுக்கு நீங்கள் வளர்த்த முதலுக்கு தான் கேட்பாங்க, நஷ்டம் வராது, முதலுக்கு கேட்பாங்க. நமக்கு லாபம் வரணும் மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஏப்ரல் மேல தான் விற்கணும், இப்போ விற்கக்கூடாது. இது ஃபுல்லாக புருவை தான், எல்லாம் பல் சேர்ந்த புருவை, எல்லாம் வயசான புருவைகள் தான், எல்லாம் அது கசாப்படை தான் ஆகும். ஃபுல்லாமே இளங்குட்டி தான். சோடி 8500 சொல்கிறாப்புல, குட்டி 6 கிலோ கறிவிடும். 8500 சொல்கிறாப்புல குறைச்சி கேட்கலாம், கறிக்கு தான் ஆகும். எல்லாமே நாட்டுக்குட்டி தான். இது ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான், இல்லை ரொம்ப பொடி குட்டி. சோடி 6 ரூபா, 6200 இந்த மாதிரி தான் தீரும். ரொம்ப பொடி குட்டி தான். இது வந்து இல்லை ஃபுல்லாக செவள கலர் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க, கோயில் குடைகளுக்கு விற்பனை பண்ணுறதுக்காண்டி. அந்த மாதிரி குட்டிகள் கூட கொஞ்சம் கூண்ண விலைகளுக்கு குட்டி விற்பனை ஆகிட்டுருக்கு. சந்தையில் பொறுத்தவரைக்கும் நம்ம 1 குட்டி 2 குட்டி பிரித்து எடுத்தோம்னா ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க.
இது ஃபுல்லாகவே பொறுவை தான். எப்போவுமே சந்தையில் குட்டியெல்லாம் வாங்கும்போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இல்லை செக் பண்ணி பார்த்து வாங்க, கால் பெண்டாயிருக்கா, வாழை தூக்கி பாருங்கள், வயிற்றால் எதுவும் கழிச்சல் எதுவும் இருக்கா, அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. எல்லாமே வளர்ப்புக்கு ஆகமாங்கிற தெரியல, எல்லாம் பொடிக்குட்டி தான், சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப பொடிக்குட்டி. இதெல்லாம் 1.5 மாதம் குட்டி தான், அந்த சின்ன சின்ன குட்டியாக நீங்கள் பார்த்தீங்களா. என்ன செய்வாங்க சந்தையில் வந்து புதுசாக பண்ண வைக்கிறவங்க சரி, அதுக்கப்புறம் நம்ம மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி சின்ன குட்டியும் பெரிய குட்டியுமா ரெண்டு தரமாக உள்ளே விட்டுருப்பாங்க, நம்மளால் சரியாக கணிக்க முடியாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான யாவரையாக இருந்தால் கண்டிப்பாக கணிச்சிருவாங்க. அந்த புதுசாக போகிறவங்க பெரிய குட்டி மட்டும் தான் பார்ப்பாங்க, சின்ன குட்டி பெருசாக பார்க்க மாட்டாங்க. பெரிய குட்டி பார்த்து பரவாயில்ல ரேட்டு குறையாக்குன்னு சொல்லி ஒட்டுக்கு வாங்கிடுறது. இப்போ தொழுவு கொண்டதுக்கப்புறம் ஆஹா சின்ன குட்டி தான் சின்ன குட்டின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது. ஆனால் எப்போவுமே வெக்கப்படாமல் குட்டிகள்லாம் சந்தையில் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு பிடிபடலைன்னா குட்டியை ஒதுக்கி விட்டுங்க, சின்ன குட்டி தனியாக பெரிய குட்டி தனியாக ஒதுக்கி விட்டு வேலை பேசுங்க. இந்த சூழ்நிலை யாரும் ஏமாந்துடக்கூடாது, அந்த நோக்கத்தை நம்ம சொல்கிறோம். இப்போலாமே நாட்டுக்குட்டி தான், புருவை தான், ஓரளவு 2 பல் புருவை கூட அறுத்துடலாம், 4 பல் 6 பல்லாம் அறுப்புக்கு கஷ்டம். இந்த குட்டியும் நல்லா விலகி போகும், ஃபுல் செவலை நல்லா ஒயிட்டு பிளாக் எந்த கலரும் இல்லை, அதனால் கோயிலுக்கு குடைக்கி வாங்குவாங்க, நல்ல விற்பனைக்கு போகும், நல்ல விற்பனை இதுவும் ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான். இந்த ஒயிட் கலர் குட்டிலாம் வந்து 3200 ரூபா 3300 ரூபா சொல்கிறாங்க. குட்டிலாம் விலை சொல்கிறாங்க, குறைச்சி வாங்கலாம், சந்தை அந்தளவுக்கு சூடு இல்லை, அந்தளவுக்கு ஆட்கள் அந்தளவுக்கு வரலை, நீ ஓரளவு கொஞ்சம் சௌரியமாக தான் இருக்குது சந்தை. போன வாரமே எட்டாபுரம் சந்தை அந்தளவுக்கு சூடு இல்லை சொன்னாங்க, விசாரித்தோம். இந்த வார சந்தைக்கெலாம் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக குட்டிகள் வாங்கலாம் வளர்க்குறதுக்கு. இது எல்லாமே நாடு பொட்டுக்குட்டி எல்லாமே மிக்சிங்கில் எடுக்கும், மயிலாம்பாடி கிராஸு இப்படி பார்க்குறீங்களா, பாலிசாக இருக்குது, நல்லா பொடி குட்டி தான், சோடி 6000 ரூபா சொல்கிறாப்புல, 6500 ஒரு குட்டி வந்து 3250 ரூபா சொல்கிறாங்க, குறைச்சி வாங்கலாம். இது ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான், ரொம்ப இளங்காலு, ரொம்ப பொடி குட்டி. குட்டி ஜோடி வந்து 4800 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு, குட்டி வண்டியில் தான் நிற்கி வளர்ப்புக்கு கொண்டு போகிறாங்க. ஃபுல்லாமே நாட்டுக்குட்டிகள் தான் எப்படிங்கிறது தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க அந்த மாதிரி நாட்டுக்குட்டி வாங்க மாட்டாங்க, வாங்குறவங்க புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கும், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தோட்டம் வாங்கி வச்சுருக்கோம், தோட்டம் சும்மா தான் இருக்குது, அதனால் சும்மா டெய்லி அவுத்து விட்ருவோம், அப்படி மேஞ்சிட்டு வரும் அடைச்சிருவோம், எங்களுக்கு அதில் பெரிய ஒன்றும் செலவு இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது என்னங்கிறது தெரியல. இப்போலாமே புருவை தான், மயிலம்பாடி நல்ல ஜாதி குட்டி தான், நல்ல உயரந்தரமாக இருக்குது. இதோட குட்டிகள்லாம் நல்லா நெட்டு உயரமாக இல்லை, நல்லா ஜாதி குறுகளாக நல்லா உயரந்தரமாக வரும், இல்லை கறிக்கு தான் ஆகும், 15 ரூபா சொல்கிறாப்புல ஜோடி. இது இளங்காலு தான், 4 கிலோ கறி வரும், ஜோடி 6 ரூபா சொல்கிறாப்புல, குறைச்சி வாங்கலாம். எல்லாருமே அந்த குட்டிகள் சைஸை பொறுத்தும் விலை சொல்கிறாங்க. ரொம்ப இளங்காலாக இருக்குது, கோழியை உரிச்ச மாதிரி தான் ஆடை உரிக்கணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் ஃபுல்லாக தான் புருவை தான், மயிலம்பாடி நல்லா ஜாதி குட்டி, ஆனால் எதுவுமே பல் போடலை, இல்லை இளம்புருவை ஜோடி 20 ரூபா சொல்கிறாப்புல, கறி 16 கிலோ, ஒரு குறி ஒரு குட்டி ஒன்று 16 கிலோ கறி விழும், 20 ரூபா சொல்கிறாப்புல, ஒரு ஆள் வந்து 15 ரூபாய்க்கு கேட்டாப்புல ஜோடி, ஆனால் கடைசி 16200 தீர்ந்துருக்கு. நல்லா இளம்புருவை நல்லா வளர்ப்புக்கு தான் கறிக்கு வாங்குறாங்களா என்னங்கன்னு தெரியல, ஆனால் நான் நிற்கிற வரைக்கும் வளர்ப்புக்கு வாங்குற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜாதி குட்டிகள் கிடைக்காது, உங்களுக்கு கிடையாது தொலைக்கு போகுது, புருவம் தொலைக்கு போகுதுன்னா பார்த்துக்கிடுங்க. நான் இதை வளர்ப்புக்கு நல்லா குட்டிகள் நெட்டு உயரம் வரும், ஏன்னா இந்த மாதிரி குட்டி ஜாதி குட்டிகள் கூட 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினா நம்ம விற்கும்போது குட்டிகள் அந்த இந்த தாயை பார்த்துட்டு குட்டிகளை ரேட்டு கூட கொடுத்து நான் ஜோடி 8 ரூபாய் விற்கிற குட்டி 10 ரூபாய் கூட விற்கும், அதை கணக்கு பண்ணி தான் வாங்குறாங்க. நல்ல நல்ல ஜாதியான புருவை, நல்ல நெட்டு உயரமான நல்ல மயிலம்பாடியில் நல்ல ஜாதி புருவை. இதுக்கு சேர்ந்த மாதிரி நல்ல கிடாயை மட்டும் நல்ல ஜாதி கிடையாது கிடச்சினா குட்டி அருமையாக இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி ஜாதி பொட்டையாடுகள் கிடச்சிங்கன்னா ஜாதி கிடாய்களுக்காண்டி போய் பார்ப்பாங்க, அதோட தகப்பன் எங்கேயாவது ஆட்டில் பெரிய ஜாதி ஆடுகள் கிடஞ்சினா அதோட இந்த குட்டியோட இனப்பெருக்க வச்சு
அதுலேருந்து வரத குட்டிகளை சின்ன குட்டியே 3 மாதம் குட்டி நம்ம வாங்கினா கூடபட்சம் ஒரு 5 ரூபா 4 ரூபாய்க்கு வாங்கலாம், 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். பக்ரீத் ஆடுகள் வாங்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அதோட அந்த பெரிய ஆடுகளோட பெட்டாடுகளை சேர்த்து இதெல்லாம் ஒரு சின்ன குட்டியை 14 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்குற மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு ஜாதியை வந்து தேர்வு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ஜாதிகளை சேர்த்து வளர்க்குறோமோ அப்போ தான் ஃப்யூச்சரில் நல்ல வழிக்கு விற்பனை பண்ண முடியும். ஃபுல்லாமே நாட்டுக்குட்டி தான். இந்த வர சந்தையில் வந்து குட்டிகள் அதிகமாக வந்துருச்சு, அந்தளவுக்கு இழுப்பு இல்லை. இன்றைக்கி குட்டி வாங்குறவங்க ஓரளவு அடித்து வாங்கிட்டாங்க. ரேட்லாம் ஓரளவு மலிவான ரேட்டு தான். ஒரு 2 வாரமாக சந்தை கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. இதனாலலாம் கொஞ்சம் கறி ஆஃபர்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னும் ஏப்ரல் மே வந்தால் தான் கொஞ்சம் ரேட்லாம் கூடும். இதுவும் ஃபுல்லாக பொறுவை தான். ஃபுல்லாமே இந்த சந்தையில் பொறுத்த வரைக்கும் பல் போன பல் சேர்ந்த பொறுவை இல்லை 4 புல்லு பொறுவை அந்த மாதிரி பொறுவை தான் வருது. இது இந்த ஹோட்டல் கறிக்கெலாம் அந்த மாதிரி பொறுவை அறுத்துக்கலாம். மற்றபடி கல்யாண வீட்டில் அந்த மாதிரி பொறுவை அறுக்க முடியாது, கம்ப்ளைண்ட் ஆயிரும். மொத்தத்தை கல்யாண வீட்டுக்காரங்களாம் குட்டிகளை அறுக்க வரும்போது பொறுவை அறுக்கவே விட மாட்டாங்க, கட்டாய்கள் மட்டும் தான் கேட்பாங்க. ஃபுல்லாமே மயிலம்படி கிராஸ் தான், ஒரிஜினல் நாடும் கிடையாது. இந்த வாரம் சந்தை நல்ல ஓரளவு சௌரியமாக அடித்து அடித்து வாங்கினாங்க வியாபாரிகள்லாம். அடுத்து ஒன்றும் பெரிய அளவுக்கு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, அதனால் குட்டி இழுப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் குட்டிகள்லாம் பொடி குட்டிலாம் வாங்கினவங்களாம் நல்லா வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. குட்டிகள்லாம் எப்பயும் 15 கிலோ தரத்துலாம் குட்டி கிடக்கு. ஆனால் விற்பனைக்கு நான் கொண்டு வரல, அந்த இழுப்பை பொறுத்து தான் குட்டிகளை விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் குட்டி ஒன்று 16 ரூபா 17 ரூபா சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தான் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இது உங்கள் நெல்லை பசங்க.